முந்தானை முடிச்சு படம் மூலமா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நகைச்சுவை நடிகர் தான் தவக்கலை. சிட்டி பாபு அப்படின்னு இயற்பெயர் கொண்ட இவர் தவக்கலை அப்படின்னு சினி இண்டஸ்ட்ரியில எல்லாராலையும் அழைக்கப்பட்டார். 42 வயதான இவர் சென்னை வடபழனியில அவரோட இல்லத்துல மாரடைப்பு காரணமா மரணம் அடைஞ்சிருக்காரு. இவருக்கு போதுமணி அப்படிங்கிற மனைவி இருக்காங்க. 1983 வருஷத்துல இயக்குனர் பாகிராஜோட படமான முந்தானை முடிச்சு திரைப்படத்துல அறிமுகமானவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சிங்களம்னு 6 மொழிகள்ல கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சி தொடர்கள்லயும் நடிச்சிருக்காரு. இவரோட சொந்த ஊர் நெல்லூர்ல இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்த இவர் பல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. தமிழ்ல மட்டும் இவர் 67 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஒரு மலையாள படத்துல நடிக்கிறதுக்காக கேரளாவில ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அவரு தண்ணி குடிச்ச பிறகு அவரு உயிரிழந்திருக்கிறதா அவரோட நண்பர்கள் சொல்றாங்க. Everybody knows what top of the town Regina was for that outfit. It is definitely beautiful, but yes. It's called bold and beautiful. Yeah. It was more for me. It was not to show people, பாரு நான் இப்படி இருக்கேன்னு அப்படி இருக்கேன்னு. It was not for that. Have you been in a relationship or are you in a relationship now? I've been in many relationships.